பட் துணிவு ட்ரெய்லர் என்னவோ பீஸ்ட் மாதிரியே என்னவோ காப்பி அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. துணிவு வந்து எனக்கு ஏதோ பீஸ்ட் ட்ரெய்லர் மாதிரியே தான் தோணுச்சு. ரெண்டுமே பெஸ்ட் இல்ல இல்ல மொக்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு தளபதி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா கிரின்ஜா போவோமோன்னு தோணுது. எனக்கு தோணுது, எனக்கு தோணுது வாரிஸ்க்கு துணிச்சல் இருந்து வாரிஸ் வரணும். வாரிஸ் டைரக்டர் வந்து பூமர் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. வாரிசு துணிவு ரெண்டு படத்தோட ட்ரெய்லருமே வந்துச்சு. ஆமா, எந்த படத்தோட ட்ரெய்லர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எந்த படத்தோட ட்ரெய்லர் கொஞ்சம் சுமாரா தான் பாருங்க. ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா நான் தல தளபதி ஃபேன். எனக்கு ஆக்சுவலா வந்து ரெண்டு பேருமே பிடிக்கும். ஆனா பட் ஃபர்ஸ்ட் எனக்கு விஜய் அண்ணா தான். ஸோ அதனால ஏன்னா நான் அவரை மூணு வாட்டி நேரில் பாத்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனா பட் நான் பார்த்தேன் துணிவு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். துணிவு வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் மூவி, வாரிஸ் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் மூவின்றதுனால அப்பா அம்மா கூப்பிட்டு போய் பார்க்கணுன்றதுனால நான் அப்படி பிளான் வச்சிருக்கேன். ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருந்தது. நான் வந்து தளபதி ஃபேன்ன்றதுனால பிடிச்சிருந்துச்சு எனக்கு பார்த்த வரைக்கும். ஆனா லைட்டா என்ன ஃபீல் ஆச்சுன்னா அண்ணாத்த படம் மாதிரி வந்துருமோ. இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஐயோ அண்ணாத்த மாதிரி வந்துட போகுது, கலாய்ச்சிருவாங்களே, நம்ம வர ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆனிச்சு. பாப்போம் மூவி வந்தா தான் பார்க்க முடியும். வாரிசு துணிவு ரெண்டு படத்தோட ட்ரெய்லருமே வந்துருச்சு. ஓகே, எந்த ட்ரெய்லர் பயங்கரமா இருக்கு, எந்த ட்ரெய்லர் கொஞ்சம் முக்கியமா இருக்கு? துணிவு தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. தலை வந்து இறங்கினாலே போதும். அது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வாரிசு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து துணிவு தான் சார். என்ன விஷயம் எல்லாம் பிடிச்சிருக்கு துணிவு ட்ரெய்லர் பர்டிகுலரா ஒண்ணும் சொல்ல முடியாது சார். எனக்கு தலை வந்தாலே எனக்கு பிடிக்கும் சார். வருஷம் பொங்கல் தலை பொங்கல் எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்தது. எப்படின்னா எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும், அதனால அவங்கவுங்கன்னு பேச முடியாது. துணிவு பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படின்னா ஒரு கொஞ்சம் பார்க்கும் போதே வேற நெகட்டிவ் ரோல் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், ஐ திங்க் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நல்லா இருந்தது. அதுவும் நேத்து வாரிஸ் இதோ பார்த்தேன், வாரிஸும் சூப்பரா இருந்துச்சு. அது வந்துட்டு ஃபேமிலி இதுக்கானது கொடுத்துருக்காங்க. எப்போதும் டபுள் டபுள்னு சொல்லுவோம், இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு ஒரே டைம்ல விடுறதா இப்ப பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அதுக்கும் போகணும் இதுக்கும் போகணுமா, அதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. எனக்கு வாரிஸ் படம் ட்ரைலர் பிடிச்சிருக்கு ப்ரோ. பட் துணி ட்ரைலர் என்னவோ பீஸ்ட் மாதிரியே என்னவோ காப்பி அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. எந்த ட்ரைலர் மொக்கையா இருக்கு நீங்க எதை சொல்லுங்க? துணிவு ட்ரைலர் என்ன விஷயம் முடியும்? சேம் அதுதான் ப்ரோ, பீஸ்ட் மாதிரியே வந்து மால் கிளைமாக்ஸ்ல அப்படியே ஸ்டார் சொதைப்படுவாங்களோன்னு ஒரு ஃபீல் தான். மத்தபடி அதுல ப்ரோ நான் வந்து ரெண்டு பேரோட ஃபேன்ஸுமே தான். பட் ஆனா வாரிஸ் வந்து பாக்குறதுக்கு லைக் தெலுங்கு படம் மாதிரி இருந்து இருக்கு ட்ரெய்லரே. அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு அந்த ட்ரெய்லரே கொஞ்சம் அட்ராக்ட் பண்ண மாதிரி தெரியல. பட் படம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. துணிவு வந்து அஜித் சார்ன்றதை விட அந்த அந்த ட்ரெய்லர் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ எனக்கு தோணுது ரெண்டுமே கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கு. துணிவு வந்து எனக்கு ஏதோ பீஸ் ட்ரெய்லர் மாதிரியே தான் தோணுச்சு. வாரிஸ்க்கு வந்துட்டு ஏதோ நீங்கள் எல்லாமே அவன் பண்ற பழைய படத்துக்கு எல்லாமே அந்த கட்டு வந்துட்டு அப்படியே போட்டுட்டு அதோட இது உள்ள ஒரு ரேப் அப் மாதிரி இருக்கு. ரெண்டுமே பெஸ்ட்லாம் இல்லை, ரெண்டுமே பெஸ்ட்லாம் இல்லை, இதோட தான். ஆமாம், ஃபேன்ஸ் எப்படி பொறுத்து போறோன்னு தெரியாது. மற்றபடி எனக்கு அவ்வளோதான் பிடிக்கல ப்ரோ. ரெண்டுமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா துணிவு அது மாஸ் பண்ணிட்டாங்க. துணிவு இருந்தாலும் பீஸ்ட் காப்பின்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல. பார்க்க மூவி வந்து பார்த்து தெரியும். ஆனால் ட்ரெயிலர் நல்லா தான் இருக்குது, பழைய கதமே எடுத்துகிட்டு நம்ம தெரியுது. ஆனால் விஜய் எப்போ மாஸ் தான் ப்ரோ. வாரிஸ் டேரக்டர் மாதிரி தப்பு சொல்லலாம், ஆனால் விஜய் மேலே சொல்ல முடியும். ரெண்டு ட்ரெயிலருமே பார்த்த விதத்தில் எந்த ட்ரெயிலர் மொக்கையா இருக்கு? மொக்கையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா துணிவா வாரிஸ் கிடையாது. நான் தெலுங்கு மூவிஸ் அவ்வளவா பார்த்ததில்ல. பட் ஆனால் எல்லாரும் சொல்றாங்க அந்த மாதிரி இருக்குன்ட்டு, எனக்கு கரெக்டாக தெரியல. என்னதான் இருந்தாலும் நான் அசிஜி தான் பார்ப்பேன், நல்லாவே இல்லைனாலும். ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரெண்டுமே இருக்கு, 50% ஓகே நல்லா தான் வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். எதா இருந்தாலும் பார்த்தா தான் தெரியும். சார் அதுவும் நல்லா எஃபோர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க, மீம்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ரெண்டுக்கும் போட்டு தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஃபேமிலி ட்ராமா மாதிரி ஓட்டுறாங்க அப்படின்னு.
அப்படிங்கிறாங்க. பிளஸ் வந்து ஜோசல் காஸ் விளம்பரம் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டுக்கும் தான் ஓட்டுறாங்க, பெஸ்ட் ரெண்டும் தான் ஓட்டுறாங்க. பட் ஆனால் அவங்களும் எஃபர்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. துணிவுக்கு வந்து ஒரு 60 போடுவேன், வாரிசுக்கு வந்து 40 போடுவேன். நான் ஆக்சுவலா தலை ஃபேனு, பட் அந்த நானும் இல்லை. ட்ரெயிலர்லேயே தெரியும் அந்த ஹோல் மூவி எப்படி எடுத்திருக்கா அப்படின்னு. ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க, பெஸ்ட் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ப்ரோ, உண்மையா சொல்லணும். சேம் தான், மாலுக்குள்ளேயே வந்து ஹைஜாக் பண்ற மாதிரி இருந்தாலும் வந்து போலீஸா இருக்கலாம் மாதிரி காட்டியிருக்காங்க ட்ரைலர்ல. ஸோ தான் இருக்கலாம். ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் பீஸ்டமா இருக்கு, பீஸ்டமா இருக்கு. ஆமாம் ப்ரோ, சில பேர் மங்காட்டா மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கலாம் ப்ரோ, பட் சேம் பீஸ்ட் பீஸ்ட் மாதிரி இருக்குமா இல்ல மங்காத்தா டூ மாதிரி? வாரிசு வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ட்ரைலர். இப்போ ஆஸ் அ விஜய் ஃபேனா ஒரு சிலர் வந்து இவ்வளோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் விஜய் ஃபேன்ஸ்க்கே வந்து அது ஒரு அவங்க கொடுத்த ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். டைலாக்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. டைலாக் எனக்கு தெரியல, பட் ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஏதோ எதிர்பார்த்தது அது ஏதோ சம்திங் அதெல்லாம் இருந்துச்சுல. அது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. விஜய் கம்பேர் பண்ணால் அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன். ஆனால் எல்லாம் பெஸ்ட்டாக நல்லா இருக்குது. நிறைய பேர் பீஸ்ட் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ரோ. அதெல்லாம் சும்மா ப்ரோ, இவங்களா கட்டுக்க என்ன ஒன்று போட்டு விட்டுருவானுங்க. செட்டப் பண்ணால் அதே மாதிரி இருக்கிறாங்க கொஞ்சம், ஆனால் கதை வந்து வேற மாதிரி ப்ரோ. உங்களை பொறுத்தவரைக்கும் எந்த ட்ரெய்லர் முக்கியம்? துணிவு தான் ப்ரோ. துணிவு வந்து நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. வாரிசு ஹீரோ யாரு? துணிவு ஹீரோ யாரு? ஆ, தலை என்ன எங்கிட்ட தலை ஃபேன்ஸ்லாம் நாங்கள். வாரிசு தான் ப்ரோ. துணிவுலாம் நீங்கள் பாருங்க, எந்த துணிவு தான் நீங்கள் வேணா ரிலீஸ் ஆன பிறகு பாருங்க. ரிலீஸ் ஆன பிறகு பேசிக்கலாம். யூஸே போல ப்ரோ. எங்கள் யூஸை பாருங்க ப்ரோ, எவ்வளோ யூஸ் போயிருங்க. எங்கள் யூஸை பாருங்க, யூஸ் வரதுல நாங்கள் நின்று பேசுவோம்ப்பா. ஆ, பேசுங்க. அதான் இப்போ என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கு? அவரோட ஸ்டைல், தாடி, இது வரைக்கும் இல்லாத மாதிரி அவர் இப்போ புதுசாக வந்து ஒரு கேரக்டரில் வந்திருக்காரு. நல்லாயிருக்கும், எக்ஸைட் பண்ணுறோம். வாரிசு ட்ரைலர் எப்படி இருந்தது? ஃபேமிலி மாதிரி இருக்குது ப்ரோ. அதுதான் ஒரு ஃபேமிலி கதை மாதிரி. கதை என்ன மாதிரி கதையாக இருக்கும் நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது கெஸ் பண்ண முடியுதா இல்லை புதுசாக? கெஸ் பண்ண முடியுது. பழைய கதை மாதிரி தான் தெரியும். ஐ திங்க் அவர் வீட்டில் விஜய் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. விஜய் எப்படி பிடிக்காம இருக்கும்? அதெல்லாம் அவள் எப்படி எடுத்தாலும் பிடிக்கும் ப்ரோ. விஜயாக படம் பார்க்க போனாங்க. ட்ரைலரை பொறுத்தவரைக்கும் எந்த ட்ரைலர் உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு வாரிசு தான் பிடிச்சிருக்கு. இல்லை, எனக்கு தளபதி தான் பிடிக்கும். ஸோ எனக்கு எப்பவுமே தளபதி மட்டும் தான். அது மொக்கையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு என் தளபதி தளபதி மட்டும். தளபதி தளபதி தான். தளபதி விட்டுலாம், விட்டுட்டா ஜென்ரலாக வாரிசு ட்ரைலர் எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்தது. ஃபேமிலி பேஸ்ட் ஆகும்போது விஜய பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஒரு கடைசி சைல்டாக இருக்காங்க. இது வரைக்கும் அவர் ஜாலியாக இருக்காரு. ஏதோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தளபதி வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்டில் வரப்போகுது மட்டும் தெரியும். பட் இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்டோரியாக இருக்கானுங்களா இல்லை புதுசாக இருக்கானு தெரியல. பார்த்தா தான் தெரியும். பொங்கலுக்கு பார்ப்போம் அதை வேணாம். இப்போ ஃபேமிலி ட்ராமான்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்டோரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க வாரிஸ்? அதுதான் ஃபேமிலி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப வந்து புதுசாக எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கே ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி வந்த ஃபிலிம் மாதிரியே இருக்கும், அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்க செய்யும். நல்லா தான் இருக்கும். ஆமாம், ரீசெண்டாக இப்போ ஃபேமிலி மூவிஸ்லாம் வந்து நம்ம ஆளுங்க சீரியல் டைப் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஒரு லேபிள் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வாரிசு ட்ரைலர் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கும்? சொல்கிறவங்க சொல்லுவாங்க ப்ரோ, சொல்கிறவங்க சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம், பிரச்சனையே கிடையாது. ஏன் இப்போ ஆக்சுவலாக வந்து அண்ணாத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்காது, ஆனால் பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். ஏன் தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்றதுனால சீரியல் மாதிரி போச்சு. ரெண்டு மணி நேரம் 49 நிமிஷம் வந்து ஒரு படம் ஓடுதுன்னா நம்ம இந்த போட்ட நம்ம இந்த ஹார்ட் ஒர்க்கை இது பண்ணாம சீரியல் மாதிரி இருக்கு, வேஸ்டா இருக்கு, அழுறாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு. அழுதாலும் ரசிக்கணும், ஃபைட் பண்ணாலும் ரசிக்கணும். விக்ரம் மட்டும் இப்போ அத்தனை பேர் வந்துட்டு ரசிச்சாங்கல்ல, எதனால ரசிச்சாங்க? ஏன் ரசிச்சாங்க? சண்டையா இருந்துச்சு, ஃபாஸ்டா இருந்தது மூவி அப்படின்றதுனால தான் நினைச்சாங்க. ஏன் ஸ்லோவா நடிச்சா அது பேர் படம் கிடையாதா? ஸ்லோவா இருந்தா அது பேர் படம் கிடையாதா? எத்தனையோ படங்கள் இருக்கு ப்ரோ, அந்த மாதிரி நிறையவே இருக்கு. அண்ணாத்த இருக்கு, அப்புறம் நம்ம இந்த கடைக்குட்டி சிங்கம் இருக்கு. கடைக்குட்டி சிங்கம் அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவரோட
போடுறது இருக்கு, எத்தனையோ படம் இருக்கு. அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கதை நல்லா இருந்தா ஓகே, கதை நல்லா இல்லைன்னா ஃபைன், பிரச்சனை இல்லை. என்னென்ன விஷயம் இதில் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் வாரிசு ட்ரைலர்? இந்த ஃபேமிலி டிராமாவை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காம மேலோட்டமாக எடுத்து அவருக்குன்னு உண்டான ஒரு கேரக்டர் இருக்கும்ல, விஜய்க்குன்னு உண்டான ஒரு கேரக்டர் ஒரு ரோல் இருக்கும்ல, அதை நல்லா மாசா எடுத்தாலே அவர் ஹிட் அடிப்பார். ஃபேமிலியில் ரொம்ப இறக்குறதுனால தான் கொஞ்சம் டல்லா போற மாதிரி. இப்பெல்லாம் ஃபேமிலி மூவி எடுத்தாலே சீரியல் டைப் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. பூமர் பூமர் அவங்க ஐ பூமர் வேற யாரும் இல்லை. பூமர்னு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக பேசினா கொஞ்சம் இதுவாக பேசினாலே எனக்கு அவங்களோட கல்ச்சர் எடுப்பாங்க, நமக்கே தெரியும் ஐயோ பாவம் இப்படி எடுத்துட்டாங்களே, அவ்வளவு பெரிய மனுஷனை போட்டு எடுத்துட்டாங்களேன்னு சொல்லி நமக்கு உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஃபேமிலி படமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நல்லா தான் இருக்கணும். ஆனாலும் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கொஞ்சம் ஃப்ளாப்பா தான் போகுதுன்னு தோணுது. வாரிஸ் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பா தூக்கிட்டு போவாங்க, அதோ கண்டிப்பா எடுத்துட்டு போயிடும். பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ட்ரைலர் கொஞ்சம் பெஸ்டா இருக்குன்னு தோணுது? பெஸ்டா இருக்கா? துணிவு தான். வாரிஸ் வந்து நான் ரொம்ப மொக்கன்னு சொல்ல, வேற யாருன்னா அந்த துணிவு டைரக்டர் யாரா? நான் வினோத்தே. துணிவு வாரிசு ரெண்டும் தல தளபதி படம் எதுவும் பாக்கலாம் ப்ரோ, வெயிட் பண்ணி பாக்கலாம். உங்களுக்கு இன்னும் எல்லாரும் நிறைய இன்னும் களைக்கட்டம் தான். துணிவு ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? துணிவு ட்ரைலருமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு தோணுது. அஜித் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் பண்ற மாதிரி இருக்கு, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்னு தோணுது. துணிவு ட்ரைலர் பார்த்துமே கூட அந்த படமா இருக்கு இந்த படமா இருக்குன்னு அது சொல்றவங்க சொல்லதான் செய்வாங்க. கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்கல்ல, அதான் உங்களுக்கு தான் தெரியும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், ரெண்டுமே சக்சஸ் ஆகும். ரெண்டு ட்ரைலருமே உங்களுக்கு ஆமா. கொஞ்சம் சுமாரா இருந்தது ரெண்டுத்துல கம்பேர் பண்ணும்போது இல்ல சுமாரா எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல, ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கு.